வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேணி சேனல் தமிழ். இன்றைக்கி வந்துட்டு ஏஜியோ குர்த்தி ஹால் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி ஹால் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம், டிஃப்ரெண்ட்டும் சொல்லலாம். ஏன்னா இந்த குர்த்தி ஹாலில் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் பிராண்டை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக அவாசா, ஃபியூஷன், சியாஹி, ஸ்வர்ணா இந்த மாதிரி பிராண்ட்லாம் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த ஏஜியோ பிக் போல் சேலில் வந்துட்டு 80% ஆஃபரு, 85% ஆஃபரு, அப்புறம் அன்ரியல் 81 அந்த மாதிரி நிறைய வந்துட்டு வேறு பிராண்ட் குர்த்தி ஆஃபர் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அஃபோர்டபுளாகவும் இருக்குது, சரி நம்ம எப்போவுமே வாங்காமல் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்டை வந்து சூஸ் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா அவ்வளோவா நல்லா இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு சுத்தமாக தலைகீழ ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நான் ட்ரை பண்ண பிராண்ட்லாம் வந்துட்டு எத்னி கரி, மிஷோர், அப்புறம் வந்துட்டு சக்கூரா, அப்புறம் வந்து குளோபல் டெசி. குளோபல் டெசி பிராண்ட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா இருக்கும்னு தெரியும். மற்ற மூணு பிராண்டு வந்துட்டு நல்லா இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நான் ட்ரை பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியாது. இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஒரு ஒரு மாதிரி மெட்டீரியலுங்க, எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே. மூணு நாலுமே வந்துட்டு அந்த வேர்த் மணின்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் 100 ரூபா கொடுத்து இல்லை 200 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த குர்த்திலாம் எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன மெட்டீரியலில் இருக்குது, நீங்களும் அடுத்தது ஆஃபர் வந்தேன்னா ட்ரை பண்ணலாமா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஒரு ஒரு தடவையும் நான் நல்ல லைவ் ஆஃபர் வரும்போது நான் நம்ம சேனலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த என்ன மாதிரியே நீங்கள் லோயஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு குர்த்திஸ்லாம் நம்ம வாங்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் நம்ம லைவ் ஆஃபர் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணும்போது நீங்களும் அதை கிராப் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சில குர்த்தி தாங்க, ஒரே ஒரு குர்த்தி தான் போட்டு காமிக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு சிலது வந்துட்டு சைஸு செட் ஆகலை, சிலது வந்துட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்காக நான் வாங்கினது, அதனால் வந்துட்டு எல்லாமே நான் எப்படி இருக்குது மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணி நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு குர்த்தி மட்டும் நான் போட்டு காமிக்க போகிறேன், ஏன்னா அதுதான் என்னோடய கரெக்ட் சைஸு வாங்கியிருந்தேன். மித்ததெல்லாம் என்னோடய ரிலேட்டிவ்ஸுன்றதுனால நான் மெட்டீரியல் எல்லாமே மட்டும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மூணு குர்த்தி தாங்க பார்க்க போகிறோம். மூணுமே டிஃப்ரெண்ட் பிராண்டுங்க. குளோபல் டெசி, எத்னிக் கரி, அப்புறம் மிஷோர், இந்த மூணு பார்க்க போகிறோம். இது மூணுமே டிஃப்ரெண்ட் சைஸுன்றதுனால எனக்கு இது செட் ஆகலை. வேறு ஒருத்தவங்களுக்கு வாங்கினதுனால நான் இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த நேவி, டார்க் நேவி ப்ளூங்க. இது ரொம்ப ரொம்ப அழகான கலர். இதுட்டு பார்த்தா ஒரு ஃபெஸ்டிவ் லுக்குங்க இது பார்க்கும்போதே. ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த பிராண்டில் இந்த பிராண்டு இந்த பீஸ் வந்துட்டு இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. இது எஸ் சைஸ் வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி பாருங்கள், 2600 இருக்குது. ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் வந்துட்டு 390 ரூபீஸ் தான். இங்கே பாருங்கள், சைடில் வந்துட்டு நாட் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பனபிள் நாட்லாம் கிடையாதுங்க, சும்மா ஒரு டிசைன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அடர்த்தியாக பார்டர் கொடுத்துருக்காங்க. கையில் 3/4 ஹேண்டு கோல்டன் பிரிண்ட் இருக்குது. இதோட வந்துட்டு ஒரு கோல்டு கலர் துப்பட்டா நீங்கள் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ளீட்ஸ் வச்சு சைடில் வந்துட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இந்த டிசைனு, இந்த சைடு வந்துட்டு இந்த நாட் மாதிரி தொங்குது. ரொம்பவே டீசெண்டான ஒரு ஃபெஸ்டிவ் வேறுங்க இது. 390 ரூபீஸ் கிடச்சது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். 390 ரூபீஸ்க்கு நம்ம வாங்குகிறோமே, இது நல்லாயிருக்குமா புது பிராண்டு வேறு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வாங்கினதும் வந்துட்டு ஒரு சாஃப்ட் ரேயான்ங்க, நல்ல குழு குழுன்னு இருக்கும் போட்டால், அந்தளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டி ரேயான் மெட்டீரியல். இது பின்னாடி இப்படி தான் இருக்குது, பிளெயினாக இருக்குது. கையோட பார்டர் வந்துட்டு அடர்த்தியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. யூஸ்வலாக ஒரு குட்டி பார்டர் தான் இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த குர்த்தியில் வந்துட்டு அடர்த்தியாக இருக்கிறது வந்துட்டு நம் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. இதுதான் இந்த குர்த்தி, ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிஷோர் அப்படின்ற பிராண்டில் வந்துட்டு இது ஸ்ட்ரைட் கட் குர்த்திங்க. முன்னாடி வந்து கோட் இருக்கு இல்லையா, அது ஓப்பன்லாம் பண்ண முடியாது. லென்த்து வந்து இங்கே பாருங்க, மாடல் போட்டிருக்கிற அளவுக்கு நீளமாக தான் இருக்குது. லென்த்து வந்துட்டு நல்ல ஹைட்டாக வரும். சைஸ் வந்து மீடியம்மு. எம்ஆர்பி வந்து 2000. ஆனால் நான் வாங்கினது வந்துட்டு 400 ரூபீஸு. இங்கே பாருங்கள். ஆனால் இதில் வந்துட்டு இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, ரோப்பு, அது மட்டும் துணி காய வைக்கிற கயிறு மாதிரியே இருக்குது. இது கொஞ்சம் டிசைனாக குவாலிட்டியாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் குர்த்தியோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இந்த கோட் வந்து ஓப்பன்லாம் பண்ண முடியாது. இது எல்லாமே செல்ஃப் பிரிண்ட்டு. நல்லா உழைக்குங்க, நல்லா மிஷினில் போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம், டெய்லி யூஸ்க்கும் வாஷ் பண்ணலாம். ஃபெஸ்டிவ் வேர் கிடையாது, ஆனால் இது ஆஃபீஸ் வேர், காலேஜுக்கெலாம் போடுறதுக்கு வந்து சூப்பரான சாய்ஸு.
செம்ம சாஃப்டாக இருக்குது ரேயான் மெட்டீரியலு. பின்னாடி ஃபுல்லாக பிளெயின், முன்னாடி மட்டும் கோட் மாடலை ரிமூவ் பண்ண முடியாது. பின்னாடி இப்படி தான் இருக்குது. இந்த மாடல் போட்டிருக்காங்களா அவ்வளோ ஹைட்டாக தாங்க இருக்குது. நல்ல ஹைட்டு, ஸ்ட்ரைட் கட்டு, கொஞ்சம் யூனிக்கான டிசைனாக தோணுது எனக்கு. இது ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்கு இல்லையா, அதனால் மாடர்னாக ட்ரெண்டியாகவும் இருக்குது, நல்லா டீசெண்டாக ஸ்ட்ரைட் கட்டாகவும் இருக்குது. 400 ரூபீஸ் வாங்கினது வந்து இது நிஜமாலுமே ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த குளோபல் டிசி பிராண்டோட குர்த்திங்க. இது வந்து ஒரு ஹைலோ பேட்டர்னு, ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாங்க, பட்டன் இருக்குது, பாதி வரைக்கும் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பட்டன் இருக்குது. குளோபல் டிசி பிராண்டு, சைஸ் வந்து எம் வாங்கியிருந்தேன். ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா 2000 MRP. ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் ஃபீடிங் குர்த்தியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாங்க. குவாலிட்டி வந்துட்டு செம்மையாக இருக்குது. ரேயான் மெட்டீரியல் தான் இதுவும், பியோர் ரேயானுன்னு சொல்லலாம். இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக ஒரே பிரிண்ட்டு தாங்க, ஆனால் யூனிக்கான பீஸு. இது வந்து கோல்டன் பிரிண்ட்டு தான் இதெல்லாம். இது ரேயான் இல்லைங்க, பியோர் காட்டன், பியோர் காட்டன். இது ரொம்ப சாஃப்டான கூலிங்கான காட்டனு, ஹைலோ பேட்டன், ஃபுல்லாக பட்டனு, டாப் டு பாட்டன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட்டன் அந்த மாதிரி இருக்குது, அந்த பட்டன் அசிங்கமாக தெரியாத மாதிரியும் மேலே வந்து ஒரு ஓவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3/4 ஹேண்டு. பின்னாடி வந்து இதே பிரிண்ட் தான், முன்னாடி பின்னாடி எல்லாமே பிரிண்ட்டு. இதை வந்து ஃபீடிங் குர்த்தியா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இதோட வந்து ஜீன் பேர் பண்ணால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்குது, எத்னிக் லுக்காகவும் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பீஸு. கலர் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலருங்க, ரொம்ப ரொம்ப அழகான கலர். இந்த கலர் வந்து பளிச்சுன்னு இழுக்கும் யாருனாலும், அந்தளவுக்கு அழகான கலராக இருக்குது. 400 ரூபீஸ் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க இந்த பீஸு. நெக்ஸ்ட்டு வந்து சக்குரா பிராண்டோட இந்த லேயர், ஒரு பீஸ் இல்லைங்க, 2 பீஸ் செட். இது உள்ளார லைனிங் இப்படி தான் இருக்குது, பிளெயினாக, எப்படி சொல்கிறது, உள்ளெல்லாம் லைனிங் கொடுத்துருப்பாங்கள்ல சுடிதார், அந்த மெட்டீரியல் தான். இது ஷ்ரிங்க் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம துவைச்சு பார்த்தா தான் தெரியும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் நான் பார்க்கும்போது வந்து இது லைனிங் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு நான் எடுத்ததும் பார்க்கும்போது என்னடா லைனிங் மெட்டீரியலில் போய் இதைமாரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி தான் இருக்குது, துவைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி கரெக்டாக அந்த லைனிங் மெட்டீரியலுங்க, இது லேயர் லேயராக இருக்குது. இது மேலே வந்து ஒரு ஓவர் கோட் வரும், ஸ்லீவ்லெஸ்ஸு, உள்ளே வந்துட்டு குத்தாது, சாஃப்டாக இருக்குது. ஆனால் வெளியில் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா இந்த பிங்க் கலரு, இந்த பிங்க் கலர் வந்துட்டு குத்துதுங்க, நல்லாவே குத்துது. ஆனால் உள்ள லைனிங் இருக்கிறதுனால குத்தாது, கை கிட்ட மட்டும் ஒரு அந்த சில்க் மெட்டீரியல்ன்றதுனால ஒரு குத்துது. ஆனால் ஃபெஸ்டிவ் வேறுங்க. ஆனால் நான் இது 280 சம்திங் தான் வாங்கினேன், அந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஃபரில் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கலாம். இந்த பிரிண்ட்லாம் வந்துட்டு லோக்கல் குவாலிட்டி மாரி இருக்குங்க, அப்படியே சொரன்னாலே வந்துருமா அப்படின்னு தோணுது. இது வந்து அவ்வளோ ஒர்த்தான பீஸ்லாம் இல்லை, 280-300 கிடச்சதுன்னா வாங்குங்க, அதுக்கு மேலே வேணாம். நான் எல்லா ஆஃபருமே நான் லைவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பீஸ் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா. இது பிங்க் கலரு, இதே மாதிரி ரெட் கலரும் இருந்தது, நல்லா தாங்க இருக்குது, 286 ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, ஸோ தட் லைவ் அப்டேட்ஸ் கிடைக்கும். பாய்.